வியூவர்ஸ், நாம இந்த வீடியோல உலகத்துல இருக்கிற ரொம்பவும் டேஞ்சரஸான கத்திகளை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு கத்திகளும் ரொம்பவும் யூனிக்காவும் அட்ராக்டிவாவும் இருக்கும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸ்டிலேட்டோ நைஃப், இது ஒரு இட்டாலியன் நைஃப். இது இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு கத்தி. உலகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி பிரபலமடைய முன்னதாகவே கொள்ளையர்களால் இத்தாலியில் இந்த கத்தி உபயோகிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் 15ஆம் நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்ட கத்திகள் அளவில் ரொம்ப பெரியதாக இருந்திருக்கு. இதில் இருக்கிற மெல்லிய நீளமான கத்தி ஊசி போல ரொம்பவும் கூர்மையானதும் கூட. ஸ்டிலேட்டோ கத்திகளோட பிளேடோட வடிவம் எதிரியோட உடம்பு சிரமம் இல்லாமல் தாக்குறதுக்கு விஷேடமாக தயாரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் சுவிட்ச் பிளேட்களை கொண்ட கத்திகள் வந்தாலும் உலக நாடுகளில் நிறைய நாடுகள் இதை யூஸ் பண்ணுறது இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க. மார்கைட் ரஞ்ச் நைஃப், மனித வரலாற்றிலேயே உருவாக்கப்பட்ட கத்திகள்லேயே இந்த கத்திகளை தான் ரொம்பவும் டெட்லியஸ்ட் நைஃப்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு மிலிட்டரி நைஃப். முதலாம் உலக போர்ல முதன்மையா இந்த கத்திகளை தான் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. அமெரிக்க ராணுவ வீரரால இந்த கத்தி கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. முதலாம் உலக போறப்போ இது ஒரு சிறந்த ஆயுதமா இருந்ததுக்கு காரணமே இதுல இருக்கிற சிறப்பம்சங்கள் தான். இதுல இருக்கிற கத்தி 17.1 சென்டிமீட்டர் அளவான 2 கூர்மையான முனைகளை கொண்டு காணப்படும். இது எதிராளியை தாக்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இதோட கைப்பிடி வார்ப்பு வெண்கலம்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த மெட்டலால உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற கோனிக்கல் ஸ்டீல் நட் கத்தி பிடியிலிருந்து விலகாம இறுக்கமா பிடிச்சுக்க உதவுது. இந்த மார்கைட் ரஞ்ச் கத்திகளோட பிளேட்கள் நீல நிறமான பிளாக் ஆக்சைட் பூசப்பட்டு கைப்பிடிகள் ரசாயனங்களை கொண்டு கருக்கப்பட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பிடியோட ஒவ்வொரு கணுவும் ரொம்பவும் கூர்மையான முனைகளை கொண்டு காணப்படுமாம். இது எதிராளி ஆயுதத்தை கைப்பற்றாம இருக்கிறதுக்கும் ராணுவ வீரரின் கையிலிருந்து விலகாம இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. SCH-112 ஃபுல் டேங்க் நைஃப், இந்த கத்திகள் நிலையான பிளேடை கொண்டதும் தந்திரமான முறையில தற்காப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மல்டிபர்பஸ் டூல்னே சொல்லலாம். வெறும் 8 ounces வெயிட்ல 8CR-13 மோபி ஹை கார்பன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 112 நைஃப் 5.5 inches கராம்பி ஸ்டைல்ல 2 முனைகளை கொண்ட கத்திகளோட இருக்கும். கைப்பிடி பிடிக்க கிரிப்பா இலகுவான முறையில உருவாக்கப்பட்டிருக்கு. M48 சைக்ளோன் நைஃப், இந்த கத்திகள் சிறந்த முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு உயர்தரமான கத்தியாகும். இது வீட்டு உபயோகத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சில வீடுகளில் இது ஆபத்தானதும் கூட. அதனால இந்த M48 சைக்ளோன் நைஃபை நிறைய நாடுகளில் தடை செஞ்சும் இருக்காங்க. இதுக்கு காரணம் இதோட ஸ்பைரல் ஷேப்னே சொல்லலாம். 2CR-13 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடை கொண்டு இருக்கு. 130 டிகிரி வெப்பத்தில் வெப்பமேற்றப்பட்டு 3 கூர்மையான முனைகளை கொண்ட ஒரு ஸ்பைரல் ஷேப் கத்திகள் ஆகும். இந்த கத்திகள் துளைகளிட ரொம்பவும் இலகுவானதும் கூட. இதனாலேயே இது நிறைய நாடுகளில் பேன் பண்ணியும் இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ வீடியோ லிங்க் வந்துட்டோம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.